நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று ஒரு கட்டண வீடியோ, பிரீமியம் வீடியோவில் வந்து சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் குரு பாபத்துவ நிலைகளில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கள் எப்படி தடைப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரீமியம் வீடியோவில் நான் போட்டோம். ஏராளமான நேயர்கள், புது வீடியோ பார்க்குற நேயர்கள் கூட மிக முக்கியமான சூட்சும அமைப்புகளை வந்து கட்டண வீடியோவாகவே போட்டுறீங்க, எங்களுக்கு வந்து புது வீடியோக்கள் பார்க்க முடியல அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. ஆயினும் நான் ஒன்று சொல்வதைப் போல, மிக முக்கியமான பொது வீடியோக்களில் தான் அனைத்து அமைப்புகளையும், மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான 12 ராசிகளில் கிரகங்கள் இருக்கின்ற வீடியோக்கள் பொது வீடியோவாகத்தான் போடப்பட்டிருக்கிறது. அதைப் போலவே இப்போது மேஷ லக்னம், ரிஷப லக்னம், 12 லக்னம் வாரியாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருந்தால் எப்படி அப்படின்றதையும் பொது வீடியோவாகத்தான் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட மிக முக்கிய அத்தனை வீடியோக்களும் பொது வீடியோக்களாகத்தான் வந்திருக்கின்றன. கட்டண வீடியோ நேயர்கள் அப்படிங்கிறவங்க உயர்நிலை ஜோதிட சூட்சுமங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடத்தை ஒரு பொழுதுபோக்காக அறிய விரும்பாமல் ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஏதேனும் ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு விதமான கருத்து ஊன்றலில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு சில வீடியோக்களை, கட்டண வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சில சூட்சும விஷயங்களை விளக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஆயினும் அவ்வப்போது பொது வீடியோக்கள் நான் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நேற்று கட்டண வீடியோவாக போட்ட அதே கருத்துள்ள, அதே சாராம்சம் உள்ள ஒரு இன்னொரு வகையிலான ஒரு வீடியோவை, ஒரு விதமான ஜாதக விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். சரி, அடிக்கடி நான் பொதுவாக ஒன்று சொல்லுவதுண்டு. அதாவது, ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் எந்த நிலையிலும் ஜோதிடத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவிழக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன். சூரியனும் சந்திரனும் மூல ஒளி கிரகங்கள். அதாவது, சூரியனால் தான் இந்த பூமி வந்தது, இந்த பூமியில் உயிர்கள் வந்தன. ஒரு உயிர்களுக்கு ஆத்ம ஒளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அமைப்பையும் வாழுகின்ற தகுதியையும் கொடுக்கக்கூடியது சூரியன். மற்றும் சூரியனால் நம்முடைய பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒளி, அந்த சூரிய ஒளி இல்லைன்னா இங்கே எதுவுமே உயிர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அதைப் போலவே இரவில் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்ற சந்திரன் நமக்கு வந்து ஒரு மனோ அமைப்புகளை, மனம் இயங்குகின்ற தன்மையை கொடுக்கிறார். ஆகவே உயிரும் உடலும் என்று சொல்லப்படக்கூடிய, மனதும் செயலும் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் சூரியனும் சந்திரனுமே எடுத்துக்கொள்வதால் எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எத்தகைய ஆதிபத்திய அமைப்புகள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கெடக்கூடாது. இதனுடைய மறைமுக தத்துவம் என்னன்னா, இதனுடைய மறைமுகமான அமைப்பு என்னன்னா, சூரியனும் சந்திரனும் தங்களுடைய ஒளி குறைப்பு அமைப்புகளில் இருக்கும் பொழுது, அதாவது சூரியன் ஒரே நிலையான ஒளியை கொண்டது, சூரியனுடைய ஒளி நாம் வாழும் பகுதியில் சற்று குறைவாக விழுகின்ற தன்மையில், அதைப் போலவே சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற இருள் அமைப்புகளோடு, சனி ராகுவோடு நெருங்கி கொண்டிருக்கின்ற தன்மைகளில் பிறக்கின்ற உயிர்கள் சற்று குறைவான தன்மையை அடைகின்றன, சற்று குறைவான வாழ்க்கையை அடைகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நான் அறிவிச்சிருக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன். அதைத்தான் சில நிலைகளில் சொல்கிறேன். பௌர்ணமி உயர்குடி பிறப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் பிறவியிலிருந்தே, பான் வித் சில்வர் ஸ்பூன், அனைத்தையும் பிறவியிலிருந்தே அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் பெரும்பாலும் சூரியனும் சந்திரனும் ஜாதகத்தில் ஓரளவுக்கு கேந்திர அமைப்புகளில் 6-8-12 போன்ற நிலைகளில் மறையாத நிலைகளில் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய சுபத்துவ சூட்சுமவள தத்துவத்தின் அடிப்படையிலேயே சொல்லி வருகிறேன். ஆகவே ஒளித்தன்மையோடு இந்த மாபெரும் மூல ஒளி கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையில பிறக்கின்றவர் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவராக இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த அமைப்புகளில் இருக்கின்ற இன்னொரு மாபெரும் கிரகங்களான சுக்கிரனும் குருவும் எந்த ஒரு ஜாதகத்தில் மறையாமல், அதாவது தன்னுடைய ஒளித்தன்மையை இழக்காமல், இங்கே இந்த 6-8-12 கொண்டு வந்து விட வேண்டாம். குரு 6-6 மறைந்தாலும் சரி, 8-8 மறைந்தாலும் சரி, 12-12 மறைந்தாலும் சரி, வேறு விதமான ஒரு ஒளித்தன்மையோடு அவர் இருக்கும் பொழுது மறைந்த தன்னுடைய பாவக அமைப்புகளை இன்னொரு சுபத்தன்மையால் ஈடுகட்டும் பொழுது குருவின் வலிமை நன்றாகவே இருக்கும். ஆகவே இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அமைப்புகளை எப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அப்போது ஒரு ஜாதகத்தினுடைய தராதரத்தை, அளவிடை, நம்ம வந்து அளவீட்டு தன்மையை நம்மால் அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இவ்வளவு நேரம் அந்த ஒரு 2-4 நிமிஷம் நான் உங்களுக்கு கொடுத்த கமெண்டுடைய சாராம்சம் என்னவென்றால், ஒளித்தன்மை வாய்ந்த மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும்
ஒரு ஜாதகத்தில் வலுவிழக்கக்கூடாது. இவர்கள் இருவரும் எத்தகைய ஒளித்தன்மையோடு, பௌர்ணமி தன்மைனா ரெண்டு பேருமே வலுவுடன் இருப்பாங்க. சூரியன் பகல் மிக அதிகமான வலிமையில் இருக்கக்கூடிய தன்மை, சந்திரன் இரவில் அதிக வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறவங்க பேசிக்காக சில விஷயங்கள், அதற்கடுத்த பாவக சுபத்துவ தன்மையோடு அந்த பௌர்ணமி யோகம் எத்தகைய பாவகங்களில் அமைந்திருக்கின்றது என்கின்ற அமைப்பில் அவர்கள் நன்றாகவே வாழுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு யோகமும் 6, 8, 12 இடங்களில் மறையக்கூடாதுன்றது இரண்டாவது விதி. சுபத்துவத்திற்கு அடுத்து பார்க்க வேண்டிய சில விதிகள், அதாவது காம்பினேஷன்ஸ் அப்படின்றது தான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய உண்மை. காம்பினேஷன்ஸ் அனைத்து அமைப்புகளையும் சாதாரண 8×8×64 என்கின்ற 8×8 ஒன்று கொண்ட ஒரு சதுரங்க விளையாட்டில், செஸ் விளையாட்டிலேயே ஆயிரக்கணக்கான மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது, எண்ணற்ற இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முடிவற்ற காம்பினேஷன்கள் கொண்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து சில நிலைகளில் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டே இருக்க முடியாது. அதற்குள் தனி மனிதனுடைய ஆயுள் முடிந்துவிடும் அப்படின்றதுனால தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு மனிதனாக பிறந்தவன் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு 2.5 முழு ஆண்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய 300 வருடங்கள் அவனுக்கு தேவைப்படும் என்று சொல்லப்பட்டது. சரி, அப்படின்னா விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆக எந்த ஒரு ஜாதகத்திலும் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் அடுத்த நிலை ஒளி கிரகங்களான சூரியனிடமிருந்து நேரடியாக சந்திரன் நமக்கு ஒளியை பெற்று அந்த ஒளியை நேரடியாக நமக்கு வெகு அருகில் இருந்து பிரதிபலிக்கின்ற துணைக்கோள். இதில் தான் சந்திர அதியோகத்துடைய நான் அடிக்கடி வந்து என்னுடைய யோகங்களில் முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய நிலை சந்திர அதியோகம்ன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். பூமியில் பிறக்கின்ற அனைவருக்குமே முதன்மையாக இருக்க வேண்டிய யோகம் சந்திர அதியோகம் தான். எத்தகைய ஒரு நிலைமையையும் நம்முடைய சுபத்துவ தத்துவத்தின் முதன்மை சுவரான பௌர்ணமி சுவர், உயர்நிலை வகுப்புகளில் அதை நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். இன்னும் அந்த இந்த கோட்பாட்டினை ஒரு செதுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறேன். அடுத்து புத்தகமாக சில விஷயங்கள் வெளிவரும்போது வேத ஜோதிடத்தில் ஒரு பெரிய பரிமாணம் தெரிய வரும். நம்முடைய சுபத்துவம் அதாவது இயற்கை சுவர்களில் வந்து குரு சுக்கிரன் என்கின்ற வரிசை, குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் என்கின்ற வரிசை இருக்கிறது. காளிதாசர், மகாகவி காளிதாசர் உத்தர காலமரத்தில் இதை கொஞ்சம் மாறுபடுகிறார். சுக்கிரனை அவர் முதன்மைப்படுத்துகிறார். முதன்மை ஒளி கிரகமாக சுக்கிரனை சொல்கிறாரு. சுக்கிரன் அதனை அடுத்து குரு அப்படின்னு வருது. ஆயினும் சில நிலைகளில் இது ஒத்து வர்றதில்லை. அளவில் பெரிய மிகப்பெரிய பிரகாசமான ஒளியை, சூரியனுடைய ஒளியை இரட்டிப்பாக பிரதிபலிக்கும் தன்மையை கொண்ட, சூரியனை விட ஏறத்தாழ மிகப்பெரிய அளவுகள் கொண்ட ஒரு கிரகமான பூமியை விட மிகப்பெரிய அளவுகள் கொண்ட கிரகமான குரு கிரகம் தருகின்ற ஒளியே மிக முதன்மையான ஒளின்றதுனால தான் அவரை வந்து இயற்கை மிகப்பெரிய சுபகிரகமாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறோம். அவரை விட ஒளித்தன்மையில் அதிகமானவராக இருக்கின்றார் சுக்கிரன். அதனால தான் பால் வெள்ளி என்று விடியகதால பார்க்கும்போது பளிச்சுன்னு வந்து சுக்கிரன் தெரிகிறது. ஒளி பிரதிபலிப்பு தன்மையில் அவரை விட கொஞ்சம் சற்று கூடுதலான அமைப்பாக சுக்கிரன் கொண்டிருந்தாலும் அளவில் சிறியவர், அளவில் சிறியவர் என்கின்ற காரணத்தினால அவரால் வந்து பூமியில் சில தாக்கங்களை செய்ய முடியலன்றதுனால இரண்டாவதாக அவர் வருகிறார். ஆகவே பிரதிபலிப்பு தன்மையில் முதன்மையானவர் சுக்கிரன். அளவில் பெரியதன் காரணமாக பூமிக்கு ஒளி தருவதில் மிக ஒரு உன்னத தன்மையை கொண்டவர் குருவாகிறார். ஆகவே இரண்டாவது நிலையாக எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரனும் குருவும் வலுவிழக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. அதாவது வலுவிழக்கக்கூடாதுன்னா என்ன, இருள் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் மற்றும் சனியோடு சேரக்கூடாது. செவ்வாயும் ஒரு நிலையில முக்கால் பங்கு இருள் கிரகம் தான். ஆனால் அவர் குருவிற்கோ சந்திரனுக்கோ ஒரு சுபர் ஆகி நெருங்கிய நண்பராகி, என்ன நெருங்கின நண்பர், இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிறார் குருவுக்கு. வானவியல் தத்துவமாக புரிந்து கொண்டாலே போறோம், செவ்வாய் நடுவில் இருக்கிறார், அவருக்கு இந்த பக்கத்துல மிக அருகில் இருக்கக்கூடிய சுபகிரகம் சந்திரன், அந்த பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கிரகம் குரு. ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் ஒரு பக்கத்து விட்டுக்காரன் சந்திரா, அந்த பக்கம் ஒரு பக்கத்து விட்டுக்காரன் குரு. ஆகவே இவர்கள் இருவருக்கும் அவர் நண்பராக இருக்கிறார். தூரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு அவர் எதிரியாக இருக்கிறார். அதைவிட தூரத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு அவர் எதிரியாக இருக்கிறார். இவ்வளவுதான் நட்பு, ஆட்சி, உச்சம் இவைகள் அனைத்தையும், பகை, நட்பு, ஆட்சி, உச்சம் இவைகள் அனைத்தையுமே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தோடு புரிந்து கொண்டால் மிகப்பெரிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இவர்கள் நால்வரும் நண்பர்கள். நான் அடிக்கடி சொல்வதைப் போல சூரியன் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டு அந்த இடத்துல பூமியினே போட்டுக்கங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனாக குறிப்பிடப்படுவது நிச்சயமாக நம்முடைய பூமி தான்.
பனிரெண்டு ராசிகளில் சூரியன் வளம் வருகிறார்னு சொல்றது நம்முடைய பூமியை தான் சொல்கிறது. சூரியன் அதாவது ஜோதிட சாஸ்திரம் பூமி மைய ஜியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பூமி மைய கோட்பாட்டை கொண்டது. சூரியன் சுற்றி வரவில்லை, பூமி தான் சுற்றி வருகிறது. இந்த நீல நிற கிரகமான பூமி தான் சூரியனாக குறிப்பிடப்படுகிறது அங்கே ஜோதிட சாஸ்திரத்தில். அதாவது சூரியனுடைய ஒளியை பூமி எத்தகைய அளவிற்கு பெறுகிறது அப்படிங்கிறத வச்சு தான், சூரியனுடைய ஒளியை பூமி எத்தகைய அளவிற்கு பெறுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இங்கே ஜோதிட சாஸ்திரமே அமைந்திருக்கிறது. அதுதான் உண்மை. அதற்கான வந்து இந்த சூரியன் அரைப்பாவர் என்கின்ற அமைப்பில் உள்ள சூட்சுமத்தை விளக்கியிருக்கிறேன். அதாவது சனி முழுப்பாவர், சூரிய ஒளி கிடைக்காத இடத்துல இருக்கக்கூடியவர். சுக்கிரன் முக்கால், இது செவ்வாய் முக்கால் பாவர். சூரியன் அரைப்பாவர் ஏன் என்றால், இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனாக குறிப்பிடப்படுவது பூமிக்கு கிடைக்கின்ற சூரிய ஒளியை அடிப்படையில் வச்சுதான் சொல்லப்படுகிறது. அதாவது மேஷராசியில் சூரியன் உச்சம் என்றால், மேஷ ராசியில் பூமி சஞ்சரிக்கும் பொழுது அவருக்கு அங்கே சித்திரை மாத வெயில் எனப்படுகின்ற சூரியனுடைய ஒளி அதிகமாக கிடைக்கிறது. இந்த பூமிக்கு சூரியனுடைய ஒளி அதிகமாக கிடைப்பதால் நம்முடைய வேத ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதார பகுதியான இந்திய பகுதியிலிருந்து பார்க்கின்ற அமைப்பின்படி, இந்திய பகுதிகள் வெயிலில் தகிக்கின்ற அமைப்பின்படி இங்கே சூரியன் உச்சமாகிறார். சூரிய ஒளி கிடைக்கின்ற நம்முடைய பூமி உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறது. அதைப் போலவே ஐப்பசி மாதம் என்று எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் சூரியனை பார்க்க முடியாத அளவிற்கு மேகங்கள் சுற்றி இருக்கின்றன. அந்த மாதம் முழுவதும் சூரிய ஒளி நமக்கு கிடைக்காத ஒரு நிலையில இருக்கிறதுனால, சூரிய ஒளி கிடைக்காத நம்முடைய இந்திய பகுதி ஒரு நீச்சத்தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சூரியன் நீச்சம். இதை உணர்ந்து கொண்டு இதற்கடுத்து நான் சொல்லுகின்ற சூரியன் ஏன் அரைப்பாவர் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டார் என்றால், 24 மணி நேரம் கொண்ட இந்த சுழற்சியில் பூமி 12 மணி நேரம் அரை நாள் பகலாகவும் அரை நாள் இருளாகவும் இருக்கின்ற ஒரு தன்மையால், இந்த பூமிக்கு கிடைக்கின்ற சூரிய ஒளி ஒரு நாளின் 12 மணி நேரம் சுபமாகவும் ஒரு நாளின் 12 மணி நேரம் ஒளியற்ற இருள் நிலையாகவும் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இங்கே சூரியன் அரைப்பாவர் அரை சுவர் என்று குறிப்பிடப்பட்டார். இதுதான் உண்மை. பரம்பொருள் எனக்கு ஏதோ தெரிய அனுமதித்த சில விஷயங்களை வைத்து, என்னுடைய காலம் காலமாக ஜோதிடத்திலேயே ஊறி கிடந்த சில விஷயங்கள்லாம் பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்திருக்கிறதுனால, இந்த சூட்சும விஷயங்களை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி அங்கே சொல்லி வருகிறேன். ஆகவே இதை மறுப்பவர்கள், நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே விஞ்ஞானத்தோடு ஒளி தத்துவத்தோடு ஒத்து போகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால, இதை பெரும்பாலும் இதை நான் இந்த சூரியன் பற்றிய அமைப்புகளை நான் எழுதிய கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் இருக்கும். ஆகவே உச்சநீச்ச தத்துவங்களை பற்றியும் சில ஒளி தத்துவங்களை பற்றியும் சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார் என்கின்ற ஒரு சூட்சும அமைப்புகளையும், இயற்கை சுபகிரகங்கள் எத்தகைய வரிசையில் ஏன் அமைந்தன என்கின்ற சுபர் அசுபர் அமைந்த சூட்சுமம் பற்றியும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே கட்டுரைகளாக எழுதியிருக்கிறேன். ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகள் மற்றும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகளில் நான் எழுதிய சில விஷயங்கள் இதுவரையிலும் எத்தகைய ஒரு ஜோதிடராலும் ஜோதிடம் அறிந்தவராலும் மறுக்கப்படவில்லை என்பதால் அவர்கள் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஆகவே சில ஒரு பல விஷயங்களை சூட்சுமங்களை வந்து லாஜிக்கலா ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த சூட்சும விஷயங்களுக்கான விளக்கங்களை சொல்லி வருகிறேன். அந்த அமைப்புல இப்பொழுது நான் காட்டப் போகின்ற இந்த ஜாதகத்தின் அடிப்படையில சூரிய சந்திரர்கள் வழுக்கக்கூடாது, ஒளி விளக்கக்கூடாது, குரு சுக்கிரர்கள் வந்து அடுத்த ஒளி கிரகங்கள் இதாகக்கூடாது. அப்படி ஆகும்போது ஒரு ஜாதகர் வாழ இயலாத ஒரு தன்மையை அடைகிறார். ரெண்டாவது இப்ப அந்த நட்பு கிரகங்கள் சொல்ல வந்தேன் இல்லையா, சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நட்பு கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனை பூமியாக கொன்று விட வேண்டும். அப்போ இந்த பூமி சந்திரன் செவ்வாய் குரு ஆகியவை இந்த நான்கும் ஒரே வட்டத்திற்குள் அமைகின்ற அருகருகே அமைந்திருக்கின்ற கிரகங்களாக இருக்கும். சூரியனை தூக்கி பூமின்னு போட்டுக்க சொன்னேன் இல்லையா, பூமி சந்திரன் செவ்வாய் குரு இவைகள் அனைத்துமே ஒரு வளையத்திற்குள்ள ஒரு வட்டத்திற்குள்ள வர்றதா இருக்கும். இந்த உள்வட்டம் அருகே அமைந்துள்ள உள்வட்டத்திற்குள் அமைந்த இந்த கிரகங்கள், ஸோ பூமியை சுற்றி ஒரு அருகே அமைந்த இந்த கிரகங்கள் பூமியோடு சேர்ந்து பூமிக்கு நன்மைகளை தருவதனாக இருக்கிறதுனால தான் இந்த குரு அணி என்று சொல்லப்படக்கூடிய பூமி சந்திரன் குரு செவ்வாய் நான்கும் ஒரே விதமான அமைப்புகளாக ஆனது. சுக்கிரன் சனி புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பூமியை மையமாக கொண்டு அப்படியே வெளிவட்ட அமைப்புகளில் வந்துடுவாங்க. அப்போ அந்த வெளிவட்ட அமைப்புகளில் தூர கிரகங்களாக வந்து விடுவார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு தள்ளி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்துடுவாங்க. நல்லா வந்து வானவியல் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது இது வரும்.
அந்த அமைப்பில், அதாவது சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு, செவ்வாய்க்கும் குருவிற்கும் ஒரு தொடர்பு. இந்த அமைப்புகள் அனைத்தும் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் சுக்கிரனும் புதனும் சனியும் வருவார்கள் என்பதால் அவர்கள் வந்து இன்னொரு அணியினராக சொல்லப்பட்டார்கள். சரி, இப்போது கட்டண வீடியோவில் இதே போன்ற ஒரு சிம்ம லக்கண ஜாதகர், நேற்று வெளியிடப்பட்ட கட்டண வீடியோவில் இதே போன்ற ஒரு சிம்ம லக்கண ஜாதகர் அமாவாசை நேரத்தில் சூரியன் உச்சமாக இருந்தாலும் அவருடன் ஒளித்தன்மையற்ற சந்திரன் இணையும் பொழுது எத்தகைய நிலையில் இருக்கிறார், சுக்கிரனும் குருவும் ராகுவோடு இணைந்ததால் அவருக்கு எப்படி திருமணமாகியும் தாம்பத்திய சுகத்தை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை நேற்றைய கட்டண வீடியோவில் விளக்கியிருந்தோம். இன்றைக்கு இது பொது வீடியோவாக இன்னொரு ஜாதகம் வெளியிட இன்னொரு ஜாதகத்தை விளக்கி சொல்கிறேன். இப்போது இந்த ஜாதகம், இந்த ஜாதகர் பிறந்த தேதி 21/1/1961, ஜனவரி மாதம் 21 1961 இரவு சுமார் 8:30 இவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இப்போது இவருடைய திரையில் இவருடைய ஜாதகம் வருகிறது, பார்க்கலாம். திரையில் முதலில் ஜாதகம் ராசி கட்டத்தோடு சொல்லிவிடுகிறேன். சிம்ம லக்னம், லக்னத்தில் ராகு, 5 குரு சனி, 6 சூரியன் புதன், 7 சுக்கிரன் கேது, 8 சந்திரன், 11 செவ்வாய். இது இவருடைய ராசி கட்டம். பிறந்த நேரத்தில் இருப்பு வந்து சனி திசையில் 5 வருடம் 6 மாதம் 8 நாட்கள். இவர் பிறந்த இந்த ஜாதகர் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம் ஆகிறது. பிறந்த நேரத்தில் சனி 5 வருடம் 6 மாதம் 8 நாட்கள் இருப்பு நிலையில் இருக்கிறார். அம்ச கட்டத்தையும் பார்த்து விடுவோம். நவாம்சம் இப்போது திரையில் போடப்படுகிறது. நவாம்சத்தில் எண்கள் இல்லை. நவாம்சத்தில் லக்னம் சுபத்துவத்திற்காக சுட்டி காட்டப்படுகிறதே தவிர நவாம்சத்தில் இத்தனையிலிருந்து இத்தனையாவது வரைக்கும் கட்டங்கள்னு சொல்லக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நவாம்சத்தில் ஆட்சி, உச்சம், நீச்சம் போன்ற எந்த அமைப்புகளும் இல்லை. நவாம்சத்தில் பார்வைகள் இல்லை. நவாம்சத்தில் குரு 7 இடத்தில் இருக்கிறார், 6 இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடாது. அப்படி சொல்லப்படுகின்ற, சொல்லித்தருகின்ற அத்தனை நூல்களும் குப்பைகள் என்பதை என்னை பின்பற்றுகிறவர்கள் மிக தெளிவாகவே மனதில் வைத்துக் கொள்ளலாம். நவாம்சத்தில் பார்வை இருக்கின்றது என்று கடந்த காலகட்டங்களில் சில ஜோதிடர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் முற்றிலும் தவறு. அதே போலவே நவாம்சம் பற்றிய சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நவாம்சத்தில் 4 குரு இருந்தால், 5 குரு இருந்தால் போல சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதெல்லாம் கிடையாது. நானே சில ஆண்டுகளுக்கு முன்பு நவாம்சத்தில் ஆட்சி உச்சத்தை பற்றி சிலவற்றை எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆயினும் படிப்படியாக ஜோதிடம் என்பதை அப்டேட் பண்ணப்படுறது தான். நான் ஒன்றும் பெரிய பிறவி புத்திசாலி கிடையாது. எனக்கும் கருத்துக்கள் மாறும். இன்னும் 10 வருட காலத்தில் என்னுடைய இந்த கருத்தை நான் மேம்படுத்திக் கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம்னு கிடையாது, மேம்படுத்தி கொண்டே இருப்பேன். அதாவது நானும் ஒரு அப்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த நான் இப்போது இல்லை. அதை விட என்னுடைய ஜோதிட அறிவு சற்று மேம்பட்டுத்தான் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையில் நானே என்னுடைய கருத்தை மறுத்து இன்னும் மேம்படுத்தலாம். அதற்காக முற்றிலும் மறுப்பேன் அப்படின்றது கிடையாது. வாழ்க்கையே அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போது இங்கே நவாம்ச கட்டம் திரையில் தெரிகிறது. நவாம்சத்தில் நவாம்ச லக்னம் மிதுனம், அங்கேயே புதன் இருக்கிறார். சிம்மத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் செவ்வாய் சனி, கும்பத்தில் கேது, மீனத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன். இது இவருடைய நவாம்ச நிலை. சரி, இங்கே பார்த்தோம்னா நான் அடிக்கடி சொல்வதைப் போல சனி, செவ்வாய், ராகு இவர்களுடைய தொடர்புகள் எந்த நிலையில் ஒருவருக்கு வருகிறதோ அந்த நிலையிலிருந்தே அவர் வந்து வாழ இயலாதவராக இருப்பார். இந்த ஜாதகருக்கு தற்போது 60 வயதாகிறது. இவர் பிறவி ஊனமாக இருக்கிறார். இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஊனம். இவரால் சுயமாக இயங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சுயமாக இயங்க முடியாத ஒரு நிலை. அடுத்து எல்லாத்தையுமே சொல்லிடுவோம், சொல்லிட்டு அவரை டிஸ்கஸ் ஆராய்ச்சி பண்ணலாம். நேற்றைய கட்டண வீடியோவாக போடப்பட்ட ஜாதகம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் உச்சம், லக்னாதிபதி சூரியன் உச்சம், சந்திரன் இருப்பு, இது போன்ற ஒரு நேற்றைய உச்சம் அமாவாசை யோகம், குருவும் சுக்கிரனும் ராகுவால் பீடிக்கப்பட்டு 8 இடத்தில் குரு சுக்கிரன் மறைந்திருந்த ஒரு நிலைமையில் அவருக்கு நேற்று கட்டண வீடியோவில் ஏன் திருமணம் நடந்தும் தாம்பத்திய சுகம் கிடைக்கவில்லை, தற்போது கோர்ட் கேஸில் எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார், ஏன் இந்த மாதிரியான அமைப்புகளை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நேற்றைய கட்டண வீடியோவில் பார்த்தோம். அதற்கு மாற்றாக இப்போது பொது வீடியோவாக அதே போன்றதோடு இதை போடுறோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் ரெண்டுக்கும் உள்ள பொருத்த அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இங்கே நான் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல லக்னாதிபதி சூரியன்
சனியின் வீட்டில் இருக்கிறார். சனியின் வீட்டில், அவருக்கு ஆகாத வீட்டில், சனியின் வீட்டில் அமர்ந்து ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா சனியின் வீட்டில் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன. சுக்கிரன், கேது, சூரியன், புதன். லக்னத்தில் ராகு இருக்கிறார். லக்னம் பலவீனமாக இருக்கிறது. இங்கே லக்னத்தை குரு சுக்கிரன் இருவரும் பாதிக்கப்பட்டு பார்க்கிறார்கள். சில லாஜிக்கங்களை ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மெத்தட்லேயே நான் சொல்கிறேன். அதை வந்து எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, அக்செப்ட் பண்ண முடியுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஜாதகர் தற்போது 60 வயதாகிறது, திருமணமாகவில்லை. அதனால் புத்திரபாக்கியம் இந்த அமைப்புகள் இவருக்கு சுத்தமாக இல்லை. ஜாதகர் பிறவி ஊனமாக இருக்கிறார். ஆயினும் ஒரு நகர்வதற்குரிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். சில வருமானங்கள் அவருக்கு இருக்கின்றன. சாப்பாடு, துணிமணி இது போன்றவைகளுக்கு அவர் வந்து அடுத்தவர் கையை எதிர்பார்க்கும் நிலையில் இல்லை. அவருடைய வாழ்க்கை ஊனமுற்ற அமைப்பில் ஓரளவிற்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சரி, இங்கே லக்னம் ராகுவினால் பாவத்துவம் அடைந்திருக்கிறது. லக்னாதிபதி அவருக்கு மிகவும் ஆகாத ஆறாம் இடத்தில் சனியின் வீட்டில் அமர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். சரி, லக்னத்தை குரு சுக்கிரன் பார்க்கிறார்களே, சுக்கிரன் கேதுவால் பாதிக்கப்பட்டு பார்க்கப்படுகிறார். சுபத்துவ தன்மையை இழந்து பார்க்கிறார் லக்னத்தை. குருவும் பார்க்கிறார். அந்த குரு 5 டிகிரிக்குள், அதாவது இங்கே சனி 28 டிகிரியில் இருக்க குரு 25 டிகிரியில் இருக்கிறார். 3 டிகிரிக்குள் குருவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். அந்த சனி அம்சத்தில் பாவத்துவமாக இருக்கிறார். ஆக ஒரு பாவத்துவம் பெற்று சனியின் பார்வையை பெற்றிருக்கின்ற பாவத்துவம் பெற்ற சனியின் இணைவில் குரு அதிக பாவத்துவமாகித்தான் லக்னத்தை பார்க்கிறார். இந்த இரண்டு சுவர்களின் பார்வையும் இவரை உயிருடன் இருப்பதற்கு காரணிகளாக வைக்கின்றன. ஆனால் இவர் நிரந்தர ஊனமுள்ளவர், பிறவி ஊனமுள்ளவர், பிறவியில் ஊனமாக இயங்க இயலாதவர், அதாவது தனித்து இயங்க இயலாதவராக இருக்கிறார். மற்றபடி மன அமைப்புகள், சம்பாதிக்கும் திறன், ஓரளவிற்கு புத்திசாலித்தனம் ஆகியவை கொண்டு தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறார். பிறக்கும் பொழுதே சனிதசை 5 வரை, நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த அவயோக பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி, புதன், கேது, சுக்கிர தசைகள், சனி 5, புதன் 22, கேது 29, 49 வயது வரை, அதுக்கப்புறம் 55 வரைக்கும் சந்திரன் தான், சூரியன் தான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார். அதனை அடுத்து சந்திரன் 8 வீட்டில் இருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 70 வயது வரைக்குமே இவருக்கு ஒளியிழந்த அமைப்புகளின் அடிப்படையில் சுபத்துவம் இல்லாத தசைகள் நடக்கின்றன. அதாவது சனியின் வீட்டில் இருக்கின்ற லக்னாதிபதி 6 மறைந்திருக்கிறார். எந்த ஒரு இடத்துலையுமே சூரியனும் சந்திரனும் வலுவிழக்க கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். சரி, இன்னும் ஒன்று வந்துடுவோம். சிம்ம லக்னத்திற்கு ஆகாத கிரகமான சனி, சிம்ம லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாத இருள் கிரகம், ஒளி லக்னங்களுக்கு ஆகாத கிரகம். கடக லக்னம், சிம்ம லக்னம், இவைகள் இரண்டும் ஒளி லக்னங்கள். இவைகளுக்கு ஆகாத எதிர்நிலை இருள் கிரகம் முதலில் சனி, இரண்டாவது ராகு. இங்கே சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். சூரியன் சனியின் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கிறார். சனியின் தொடர்பு எப்படி வருதுன்றதுக்காக காட்டுறேன். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியின் நட்சத்திரத்தில் இருக்க, சூரியன் சனியின் வீட்டில் இருக்க, சுக்கிரன் சனியின் பார்வையில் சனியின் வீட்டில் இருக்க, குரு சனியோடு இணைந்திருக்கிறார். அப்படியே சனியுடைய அமைப்பு வருது பாருங்க. அனைத்துமே இருள் தன்மையோடு இருக்கக்கூடிய நிலைகள். இவர் ஏன் பிறவி ஊனமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாவத்துவ அமைப்பு. அந்த சனி குருவை 3 டிகிரிக்குள் பீடித்திருக்கிறார். சூரியனை 8 டிகிரிக்குள் நெருங்கி இருக்கிறார். சூரியன் இங்கே மகரத்தில் 8 டிகிரியில் இருக்க, சனி தனுசுல 28 டிகிரியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 டிகிரிக்குள் சூரியன் சனியை அஸ்தமனம், அதாவது சூரியன் சனியை அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். எப்போது நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, குரு சுக்கிரனை அஸ்தமனப்படுத்தினால் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், சனியை அஸ்தமனப்படுத்தினால் சூரியன் பாவத்துவமாக இருக்கிறார். ஆக தன்னை 10 டிகிரிக்குள் நெருங்கிய சனியை சூரியன் அஸ்தமனப்படுத்தி சனியின் வீட்டில் லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் இருக்கின்ற இந்த ஜாதகம் நிரந்தர ஊனமாக இருக்கிறது. 5 இடத்தில் சனி செவ்வாய் தொடர்பு, புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகன் கடுமையான வலுவிழந்திருக்க, புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியுமான குரு 3 டிகிரிக்குள்
சனியால் பீடிக்கப்பட்டு பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில, எதிரே செவ்வாயாலும் இவர்கள் இருவரும் பார்க்கப்பட்டு கிட்டிருக்க நிலைமையில இங்கே இவருக்கு கடுமையான புத்திர தோஷ அமைப்புகள் இருக்கின்றன. அடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு கலத்திர காரகன் சனியால் பார்க்கப்பட்டு சனியின் வீட்டில் அமர்ந்திருக்க சுத்தி 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 சனி வருது பாருங்க. அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி தாம்பத்திய உறவிற்கு காரணமான கிரகம், புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி, அத்தனை கிரகங்களும் சனியின் ஆளுமையில் ஆதிக்கத்தில் இருக்கும்போது ஒருவர் நிரந்தர சனியின் முதன்மையான காரகத்துவம் உடல் ஊனம் அவைகளை அப்படியே பிரதிபலிக்கிறார் ஒரு பாவத்துவ தன்மையில. மறுபடியும் சொல்லுகிறேன், சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார், எட்டில் மறைந்திருக்கிறார். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் 6-8 அமர்ந்து சனியின் பூரண தொடர்புகளை பெற்றிருக்கிறார்கள். சனியால் சனியை சூரியன் அஸ்தங்கப்படுத்தி சனியே நட்சத்திரம் கொடுக்க சுக்கிரனுக்கு சனி பார்வை இருக்க குரு சனியோடு இணைந்து நான் இப்போது நேற்றைய கட்டண வீடியோவில் சொன்ன ஒளி கிரகங்கள், மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் அடுத்த நிலையில் உள்ள குருவும் சுக்கிரனும் எங்கே எப்போது பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதிப்புகளின் தன்மைக்கு ஏற்ப, படிநிலைகளுக்கு ஏற்ப வாழ்வியல் அமைப்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது அந்த வீடியோட நோக்கம். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ ஒளித்தன்மை அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது இதில் உள்ள ஒரு சூட்சும விளக்கங்கள் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு புரியும். நேற்றைய அமைப்பில், நேற்றைய ஜாதகம் கூட இப்போ போட்டிருப்பாங்க, நேற்றைய அமைப்பு இல்லை, நேற்று நான் கட்டண வீடியோவில் போட்டிருந்த ஜாதகத்தில் இப்போது அந்த ஜாதகம் கூட திரையில் தெரியும். அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கூட சூரியன் உச்ச நிலையில் இருந்தாலும் கூட அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். குரு சுக்கிரன், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், எட்டில் மறைந்திருக்கிறார், குருவும் எட்டில் இருக்கிறார். ஸ்தானபலத்தோடு இருவரும் இருந்தாலும் ராகுவோடு 3 degree இடைவெளியில் ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிறதுனால தாம்பத்திய சுகம், திருமணமாகியும் முதலிரவை கூட அனுபவிக்க முடியாத ஒரு வாலிபருடைய ஜாதகம் அது. முதலிரவை கூட அனுபவிக்க முடியாமல் மனைவி என்றால் என்ன, பெண் என்றால் என்னவென்கின்ற சுகமே தெரியாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்திற்கும் இங்கே உடல் ஊனத்தின் காரணமாக, தற்போதைய இந்த ஜாதகம் உடல் ஊனத்தின் காரணமாக திருமணம் ஆகாமல் புத்திர பாக்கிய அமைப்புகள் இல்லாமல், இதற்கு பேசிக்கான அமைப்புகள் என்ன சொல்ல வரேன்னா, நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்வதைப் போல ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் சூரியனும் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறார்களோ, அதாவது கொடுத்து வைத்தவர்கள் என்று நாம் பாராட்டுகின்ற அல்லது நாம் வியந்து பார்க்கின்ற அல்லது உயரத்தில் இருக்கின்ற அல்லது நம்மை ஆளுகின்ற அல்லது அனைத்து அமைப்புகளிலும் ஒரு பண நிலையில அதிகார நிலையில முதன்மையாக இருக்கின்றவர்களுடைய ஜாதகம் அனைத்திலுமே சூரியனும் சந்திரனும் என்னுடைய அடிக்கடி நான் சொல்லுகின்ற அமைப்பின்படி ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் அமைந்திருப்பார்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றேன். இங்கே இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இன்றைய இந்த ஜாதகத்துல, இந்த ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளியுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் 6-8 மறைந்து தங்களுக்குள் கேந்திரங்களாக இல்லாமல் லக்ன கேந்திரங்களாகவும் இல்லாமல் இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆகவே இவர் வாழ இயலாதவராக இருக்கிறார். அதை போலவே சுக்கிரன் ராகுவோடு சேரல கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆனால் ஏழாம் இடம் அது அடிபட்டு போயிருக்கு. ஏழாம் இடம் பலவீனமாக இருக்கிறது. ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் ஏதேனும் ஒரு கொடுப்பினை இருந்தால் கூட அந்த கொடுப்பினைகளை கிடைக்காத ஒரு ஜாதகமாக இருந்து, வரிசையா பாத்தீங்கன்னா 5 to 8 வரை கிரகமாளிகா யோகம், கிரகமாளிகா யோகத்தை கூட அடுத்தடுத்து நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இங்கே சனியின் வீட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, அனைத்தும் சனியின் வீட்டில் இருக்கின்ற அமைப்பு. சரி, சனி தான் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு என்றால் சனியும் தசா அமைப்புகள்ல வரலையே. 5 சனி தசையே வந்துருச்சு. போன ஜாதகத்துல காட்டின மாதிரி ராகு தசை வரும்போது அவர் அனைத்தையும் அனுபவிப்பார் என்றாலும் கூட இங்கே சனி தசை சிறு வயதிலேயே முடிந்து விட்ட அமைப்புகள். ராகுவை போல சனி எவரிடமிருந்து பறித்தாரோ அதை சனி கொடுப்பார் என்பது இல்லவே இல்லை. சனி கொடுத்தால் ஆன்மீகத்தை தான் கொடுப்பார். சனி கொடுத்தால் சுபத்துவத்தன்மையோடு வரும்போது ஆன்மீகத்தை மட்டுமே கொடுப்பார். இங்கே அந்த சனியும் செவ்வாயின் பார்வையால் பாவத்துவம் கூடுதல் பாவத்துவமாக இருக்கிறார். அதாவது குருவால் கிடைத்த சுபத்துவம் கூட இங்கே சனியின் அமைப்புகளால, செவ்வாயின் பார்வையால அவருக்கு பலவீனமாக ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த அமைப்புல நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு தத்துவத்தின் அடிப்படையில் ஒளி கிரகங்கள் வலுவிழந்து விட்டதால் பிறவியிலேயே சற்று இவராகி ஊனமுற்றவராகி அதன் பிறகு
திருமணம் அமைப்புகளும் இல்லாமல் புத்திரபாக்கிய அமைப்புகளும் இல்லாமல் அதே நேரத்தில் இரண்டு கிரகங்கள் சுப ஒளி கிரகங்கள் லக்னத்தை பார்வையிட்ட காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டு மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாத அளவிற்கு தன்னுடைய வருமானத்தை தானே பார்த்து கொள்கின்ற ஒரு நிலைமையிலும் பிறவியிலேயே ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல சகோதர அமைப்புகளால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 60 வயது கடந்தவருடைய ஜாதகம் ஒரு ஆயுளும் கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் அமைப்புகளும் இருக்கும். ஏன்னா குரு சனி ஆயுள் காரணம் சுகத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். 8 இடத்தில் வளர்புரை சந்திரன் அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்கின்ற அமைப்பில் சில நிலைகளில் சிலவற்றை தவிர்த்து வேறு விதமான காரணங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஜாதகர். ஆகவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த 6-8 பாவகங்களையும் சுப ஒளி பாவ ஒளி தன்மைகளையும் இணைத்து பார்க்கும் பொழுது பரம்பொருள் எதற்காக எப்படி ஒரு ஜோதிடமனம் தேவ ரகசியத்தை எப்படி நம்மிடம் வெளிப்படுத்துகிறது என்பதை உறுதியாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.